அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நடிகர் இயக்குனர் போசங்கட். சுங்கட் வந்து அவர் நோட்டட் பர்சன் தான். அவனுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயமுமே ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு ஊர், பிறந்த இடம், ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட இஷ்யூஸ், அப்பா, அந்த ஊரோட அட்மாஸ்பியர், அப்போது நம்ம சொந்த பந்தமாக ஜாதி அமைப்பா நம்ம யார், நமக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு நிறைய கேள்விகளோட போசுவங்கட் வந்து நிறைய கேள்விகளோடு தான் சென்னைக்கு வரான். சென்னைக்கு வரும்போது இந்த ஆல் க்வெஸ்சன்ஸ் ஒரு ஆன்சர் தான் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று அதிகாரத்தில் இருப்பது, இல்லை உலகளாவிய மக்களில் ஒரு ஆளாக இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அதுலேருந்து அவனை வெளிப்படுத்தி காட்டுங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தான். அவன் ஆல்மோஸ்ட் நினச்சதை ரீச் பண்ண ஒரு ஆள் தான் போட்டிருக்கேன். திரைத்துறை அதுதான் டார்கெட் தான். எல்லாருக்கும் நானும் சொல்கிற அட்வைஸும் கூட அதுதான். எதுவும் கோல் ஃபிக்ஸ் பண்ணாமல் பிளாங்காக ஓடி எங்கேயோ போய் முட்டி மோதி நிற்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னவாக போகிறோம், நம்ம பிளான் என்னன்னு தெரிஞ்சது ஒன்று. அதே நேரத்தில் தெரியப்படுத்திய நம்ம கூட இருந்த நிறைய நண்பர்கள், வழிநடத்திய நிறைய ஆசிரியர்கள், நிறைய புத்தகங்கள், நிறைய சினிமாக்கள், இதெல்லாம் கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளை மூவ் ஆன் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்குது. சீரியல் சினிமா ரெண்டு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும்போது சினிமா நிறைய ட்ரை பண்ணிவிட்டு சரி ஓகே சீரியல் மூலமாக வர முடியும்னு சொல்லும்போது இல்லை சீரியல் பண்ணால் சினிமா பண்ண முடியாது அப்படின்னாங்க. இல்லை சீரியல் பண்ணாலும் சினிமா பண்ண முடியும், அது என்ன அப்படி ஒரு பிரேக் இருக்குன்னா நம்ம உடைப்போம் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் டு சினிமா அது ஒரு சின்ன பிரேக் ஒன்று நான் பண்ணி தான் வெளியில் வந்தேன். அதான் பாதைகள் அவ்வளோதான், டெய்லி மூவ் ஆன் தானே. நல்ல வேலை எதனாலன்னு கேட்டீங்க, நிறைய பேர் ஏன் ஏன் ஏன்னு தான் கேட்டாங்க. ஏன்னா ஊர்லேருந்து அப்போவே வந்து என் வயசு பசங்கள்லாம் ஒரு 800 ரூபா சம்பளம் வாங்கும்போது நான் 2000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அப்போவே என்னடா நல்லா சம்பளம் வாங்கிட்டு நல்லா இருக்கும்போது இப்படி கிளம்பி மெட்ராஸ் போறியே அப்படிங்கிற ஏன்ல ஆரம்பிச்சு, அப்புறம் இங்கே வந்து லோன் மேன் அந்தந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு சினிமா கறியும் போது ஏன்டா சினிமா அப்படிங்கிற ஒரு ஏன்ல ஆரம்பிச்சு, அப்புறம் சீரியலில் நடிச்சுட்டு இருக்கும்போது சினிமாவுக்கு ஜம்ப் பண்ணும்போது அங்கே ஒரு ஏன் இருந்தது, சினிமாவில் நல்லா நடிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வரும்போது ஒரு ஏன். ஏன் வந்து பொதுவாக எல்லாராலும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி தான். பட் அதுக்கு பதில் சொல்ல நேரம் நமக்கு இல்லை. ப்ளஸ் பதில் சொல்வதும் நம்ம அதுக்குள்ளே நான் போகலை, அந்த ஏரியாவுக்குள்ளே நான் இல்லை. இதுவும் கூட இப்போ இயக்கத்தில் இருக்கோம், படுத்து என்ன பண்ண போறோம் தெரியல, ஏன்னா வேற சில பிளான்ஸ் இருக்கு. எல்லாமே ரிஸ்க் தான். முருங்கைக்காய் சாப்பிட்றது கூட ரிஸ்க் தான். தொண்டையில் சிக்கிட்டா செத்து போயிடுவோம். மட்டன் சாப்பிட்றது ரிஸ்க் தான். எலும்பு குத்துனா செத்து போயிடுவோம். இந்த மாதிரி ரோட்டில் நடந்து போகிறது ரிஸ்க் தான். பஸ் அடிச்சிடலாம், ஆட்டோ அடிச்சிடலாம். இப்படி ரிஸ்க் நடந்துட்டு டே டு டே லைஃப்பை வந்து நம்ம எப்படி ஸ்பாயில் பண்ணிக்கிறது இல்லையோ அந்த மாதிரி தான் முயற்சிகளையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம விடக்கூடாது. என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. பாவர் டிவி சேனல் பார்த்துட்டு காத்தல பேருக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.